எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 2 மே 2021 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 2 மே 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, இந்தியாவுக்கான இடைக்கால அமெரிக்க தூதராக யாரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமித்தார்? இந்தியாவுக்கான இடைக்கால அமெரிக்க தூதராக யாரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமித்தார்? இதுக்கு சரியான விடை டேனியல் ஸ்மித். டேனியல் ஸ்மித். அடுத்தது, கரோனா இடர்பாட்டு காலத்தில் இந்தியாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக போயிங் நிறுவனம் அறிவித்தது? கரோனா இடர்பாட்டு காலத்தில் இந்தியாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக போயிங் நிறுவனம் அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 75 கோடி ரூபாய். அடுத்தது, கரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவிடும் வகையில் வால்மார்ட் நிறுவனம் எத்தனை ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அன்பளிப்பாக வழங்குவதாக அறிவித்தது? கரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவிடும் வகையில் வால்மார்ட் நிறுவனம் எத்தனை ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அன்பளிப்பாக வழங்குவதாக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 20 ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகள். அடுத்தது, 4வது கேள்வி, கரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காக எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பு இந்தியாவுக்கு அனுப்பியது? கரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காக எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பு இந்தியாவுக்கு அனுப்பியது? சரியான விடை 3000 ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகள். அடுத்தது, 5வது கேள்வி, எந்த நாட்டில் செயற்கை மழை பொழிவிற்காக 2021 ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை விமானங்கள் மூலம் 75 தடவை ரசாயன பவுடர் வானில் துவப்பட்டது? எந்த நாட்டில் செயற்கை மழை பொழிவிற்காக 2021 ஜனவரி முதல் மார்ச் வரை விமானங்கள் மூலம் 75 தடவை ரசாயன பவுடர் வானில் துவப்பட்டது? சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியர்கள் திரும்பி வந்தால் எத்தனை ஆண்டு சிறை தண்டனை என அறிவிக்கப்பட்டது? அதாவது, கரோனா நோய் தொற்று எதிரொலியாக இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியர்கள் திரும்பி வந்தால் எத்தனை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்த நாட்டு அரசு அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 5 ஆண்டுகள். அடுத்தது, எந்த நாட்டில் இருந்து 140 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது என அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் பவன் கபூர் தெரிவித்தார்? எந்த நாட்டிலிருந்து 140 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது என அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் பவன் கபூர் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, இந்தியாவின் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக ரூபாய் 29 லட்சத்தை நிதியுதவியாக எந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அளித்தது? இந்தியாவின் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக 29 லட்சம் ரூபாயை நிதியுதவியாக எந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அளித்தது? இது சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது, ஜான் லெனார்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை டென்னிஸ். அடுத்தது, 10வது கேள்வி, கேரள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? சரியான விடை 140 தொகுதிகள். அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 234 தொகுதிகள். அடுத்தது, அஸ்ஸாம் மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 126 தொகுதிகள். அடுத்தது,
மேற்கு வங்காள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? மேற்கு வங்காள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 294 தொகுதிகள். 294 தொகுதிகள். அதாவது இந்த 2021 வருடம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம், கேரள மாநிலம், அஸ்ஸாம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய 5 அதாவது 4 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதுச்சேரி, தமிழ்நாடு மாநிலம், கேரளா மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல். அஸ்ஸாம் மாநிலத்தில் 3 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காள மாநிலத்தில் 8 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, கரோனா வைரசுக்கு எதிராக பயன்படுத்த ரஷ்யாவிலிருந்து முதற்கட்டமாக 1.50 லட்சம், 1.50 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்துகள் எங்கு வந்தடைந்தன? அதாவது ரஷ்ய நாட்டு தயாரிப்பான ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 1.5 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்துகள் இந்தியாவில் பயன்படுத்த எந்த நகருக்கு வந்தடைந்தன முதல்கட்டமாக? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். அடுத்தது, அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராணி மரியா லியோனி. ராணி மரியா லியோனி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 2 மே 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 2 மே 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.